பணப்பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தருடைய பிறந்த தேதி மற்றும் ராசியை வைத்து அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். எல்லாருக்குமே அரசு வேலை கிடைப்பது கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு அமையும். அரசு வேலைக்கு போட்டிகள் அதிகமா இருக்கும். இந்த அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி, நிறைய படிக்கிறது, நிறைய முதலீடு செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயமா இருக்கும். என் கணிதத்தோட கணக்குப்படி ஒரு நபருடைய பிறந்த தேதி மற்றும் பிறந்த நேரம் வைத்து அவங்களுடைய வேலை விவரங்களை கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என் கணிதம் மற்றும் ஜோதிடத்தின் படி அரசு வேலை கிடைப்பதற்கு சூரியன், வியாழன், சனி முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில இன்னைக்கு நாம பிறந்த தேதியை வைத்து யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு தான் பார்ப்போம். முதலாவது சூரியன். சூரிய கிரகத்திற்கு உகந்த எண் பாத்தீங்க அப்படின்னா 1. உங்களுடைய பிறந்த தேதி 1, 10, 19, 28 இந்த மாதிரியான நாட்கள்ல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் வலுவா இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நேரத்தை வைத்து பார்க்கும் போது 1, 10, 19, 28 போன்ற தேதிகள்ல விடியற் காலை முதல் மதியத்திற்குள்ள பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தேதிகள்ல பிறந்தவங்க அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பது வாய்ப்பு அதிகம். அடுத்ததா வியாழன் கிரகத்துக்கு உகந்ததா சொல்லப்படுகின்ற எண் பாத்தீங்க அப்படின்னா 3. உங்களுடைய பிறந்த தேதி 3, 12, 21 போன்ற தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தேதியில பிறந்தவர்களுடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் விடியற் காலையில இருந்து மதியத்திற்குள்ள பிறந்தவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாழன் ஞானத்தையும் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் வெற்றியும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்ட கொடுக்கூடியது. அடுத்ததா சனி. சனி கிரகத்துக்கு உகந்த எண்ணா 8 இருக்குது. உங்களுடைய பிறந்த தேதி 8, 17, 26 போன்ற தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. இந்த தேதியில பிறந்தவர்களோட நேரத்தை பார்த்தோம் அப்படின்னா விடியற் காலை முதல் மதியத்திற்குள்ள பிறந்தவர்களுக்கு அரசு வேலை நிச்சயமா கிடைக்கும். சனி ஒழுக்கம், ஆன்மீகம், நட்பு, ஞானத்தை குறிக்கும். தொழிற்சாலைகள்ல வேலை, ரயில்வே துறைகள்ல அரசு வேலை கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஜோதிடத்தின் படி பாத்தீங்க அப்படின்னா கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி இந்த கிரகங்கள் எந்த ராசியில வலுவா இருக்குதோ அந்த ராசியினருக்கு சீக்கிரமே அரசு வேலை கிடைக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சகம் போன்ற ராசியினருக்கு அரசு வேலை கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.